தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது எம்சிசி கவுன்சிலிங் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான். இந்த எம்சிசி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆல் இண்டியா, அதாவது ஏஐக்யூன்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிற இந்த கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நான் தமிழகத்தில் இருக்கிற ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து செகண்டாகவும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்சிசி தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. எம்சிசி கால்ஃபர் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிய போகிற நேரத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஒவ்வொரு வருடம் நடந்த விஷயம். ஆனால் இந்த வருடம் வந்து கொஞ்சம் தலைகீழாக தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு காரணங்களும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அக்டோபர் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, சில டவுட்னால கேட்டிருக்கீங்க, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எம்சிசி கவுன்சிலிங் எதனால் டிலே ஆகுது? வழக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தமிழக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்பாகவே வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எதனால் டிலே ஆகுது, எப்போ வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே எம்சிசி கவுன்சிலிங் எதுக்கு நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸு, ஜிப்மர், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர், எய்ம்ஸு, இது இல்லாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டா, அதாவது த்ரோட்டு வந்து ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சீட்டில் இருந்து 100% சீட்டுக்குள்ளே அதில் இருந்து 15% சீட்டை மட்டும் எடுத்து ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துருவாங்க அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்கிற சீட்டில் 15% எடுத்து ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துருவாங்க, ரிமைனிங் இருக்கிற 85% தான் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதே போல் த்ரோட் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்லேயுமே இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ ஒரு ஸ்டேட்லேருந்துமே வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜில் மாணவர்கள் படிக்கிறதுக்கு 15% உள்ளே வந்து படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது. அதற்குரிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது விரைவில். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்டோபர் 1ஆம் வாரம், அதாவது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் அக்டோபர் 1ஆம் வாரத்தில் இந்த எம்சிசி கவுன்சிலான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எதனால் டிலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இடபிள்யூஎஸ் கோட்டா. ஸோ 10% இப்போதைக்கு அதில் இருக்குது அந்த ரிசர்வேஷன் பாலிசியில். அதை எதிர்த்து ஒரு வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதற்குண்டான தீர்ப்புகள்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இமீடியட்டாக ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிலே ஆகினதுக்கும் காரணங்கள். ஸோ நீங்கள் இப்போ தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது வந்து எம்சிசி கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா, ஸோ அதிக மதிப்பெண் எடுத்திருப்பாங்க இல்லையா, நீட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 600 க்ராஸ் பண்ணவங்க, 580 க்ராஸ் பண்ணவங்க, 650 க்ராஸ் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த அதிகமான மதிப்பெண் இருக்கிறவங்க, அதிகமான நீட் ஸ்கோர் இருக்கிறவங்க, ரேங்க் வந்து சற்று குறைவுன்னு சொன்னால், ரேங்க் வந்து ஒரு 5000 இருக்கிறவங்க, 2000 இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் எம்சிசிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எம்சிசி கோட்டா வழியாக நீங்கள் அந்த சீட்டை எடுத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட் வந்து காலியாகுது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 85% உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், அதிக மதிப்பெண் இருக்கிற மாணவர்களுக்கு. அவங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் பின்னாடி இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சீட்டு போயிடும். ஆனால் நீங்கள் அதே எம்சிசியில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் அதே சீட்டு ஆல் இண்டியா கோட்டா வழியாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சீட்டு வந்து அவங்களுடைய சீட்டு இன்னொரு மாணவருக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னோடய சஜஷனே வந்து பார்த்திங்கன்னா, நீட் ஸ்கோர் அதிகமாக இருக்கிறவங்க, ரேங்க் வந்து ஒரு 2000 இருக்கிறவங்க, 3000 இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி எம்சிசி கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். த்ரோட் ஆல் இண்டியா கோட்டா 15% சீட் வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் சீட்டு மற்ற மாணவர்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன விஷயம், இன்னொன்று நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அக்டோபர் 1ஆம் வாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% வந்து நமக்கு எம்சிசி கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.